வங்கியோட மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு டாப்ல இருக்கிற ஒரு சைடு, சிஎஸ்கே அணி போன மேட்ச்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றிக்கு அப்புறமா இந்த மேட்ச்ல காலத்தில் இறங்குறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு சொல்லி ஒரு நல்ல மேட்சா தான் இருந்தது. கடைசி ஓவருக்கு வரைக்கும் போச்சு. பட் கடைசி ஓவர் நீங்க பார்த்தது ஒரு டுவேன் பிராவோக்கு இன்ஜுரி, அது காரணமாகவே அவரால் போலிங் போட முடியல. கடைசி ஓவர் போட்டது அக்ஷர் பட்டேல், மணிக்கணும் கடைசி ஓவர் ஆடுறது அக்ஷர் பட்டேல், போடுனது ஒரு ரவீந்திர ஜடேஜா. அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் கைவிட்டு போச்சு. ஆகு மொத்தம் ஒரு க்ரூஷியல் கேம், ஒரு க்ளோஸ் கேம். பட் சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச்லேயும் ஒரு தோல்வி. வரப்போகிற மேட்சஸ் யோசிச்சாங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ஜெயிக்க போகிறாங்க. வரப்போகிற அஞ்சு மேட்ச்சில் ஒரு அஞ்சு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா இப்போவும் குவாலிஃபைற சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும். முதல்ல இன்னியோட மேட்சஸோட பாசிட்டிவ்ஸ் பேசலாம். பாசிட்டிவ்ஸ்னு கேட்டிங்கன்னா, ரைட் அட் த டாப் ஃபார் டூ பிளேசஸ் இன்னொரு முறை டீசெண்டாக பேட்டிங் ஆடினார், நல்லா இருந்தது அவரோட பேட்டிங் பார்க்குறதுக்கு. ஷேன் வாட்சனுக்கும் டீசெண்டாக பட்டது, அவரும் ஆடுற வரைக்கும் சூப்பர் ஆடிந்தார். ரெண்டு பேர் மத்தியில் ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தது ஒரு அம்பாத்தி ரைடோட பேட்டிங், அவரும் ஒரு க்ரூஷியலான பிளேயர் சிஎஸ்கேக்கு. அவருக்கும் டீசெண்டாக பட்டது இன்றைக்கி, அவரும் டீசெண்டாக ஆடிந்தார். டாஸ் ஜெயிச்சு தோனி டிசைட் பண்ணது பேட்டிங். ஏன்னா நிறையா முறை நம்ம பார்த்தாச்சு, இப்போ சமீபத்தில் நிறைய மேட்சஸ் டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்கோர் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர். பட் அந்த ஸ்கோர் வந்தது மெயினாக யார் காரணத்தில் கேட்டிங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா சூப்பராக பேட்டிங் ஆடிட்டுருக்காருங்க. அற்புதமான ஒரு பேட்டிங், அற்புதமான ஒரு எஃபர்ட், அற்புதமான ஒரு இன்னிங்ஸ். நோ டைமில் அடிச்சு கொடுத்தார் அவர் ஒரு 45-46. அவர் அடித்ததுனால தான் கடைசி ஸ்கோர் வந்த ஸ்கோர் ஒரு 178, ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர். போலிங்கை பற்றியும் பாசிட்டிவ்ஸ் இருந்தது. போலிங்லேயும் இந்த சாம் கரனோட 19th ஓவர், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் தோனியை பாராட்டியானோம். 19th ஓவர் கொடுத்தது ஒரு க்ரூஷியலான ஓவர் ஒரு சாம் கரனுக்கு. அங்கே தான் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் தப்பு பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். 19th ஓவர் ஜாஃப்ரா ஆச்சருக்கு கொடுக்காம 19th ஓவர் கொடுத்தது ஒரு ஜெய்தேவ் உலாத்கட்க்கு. அங்கே தான் மேட்ச்சு மாறிடுது. பட் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. கடைசி ஓவரில் ஒரு சின்ன ப்ராப்ளம், பிராவோவால் போலிங் போட முடியல. அதன் காரணமாகவே வேறு வழி இல்லாமல் ரவீந்திர ஜடேஜாவை போட வச்சாங்க. அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் 100 பேட்டிங், அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்டர் போடு போடுறது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. பட் மற்றபடி தீபக் சாஹர் சூப்பர் ஓப்பனிங் ஸ்பெல், அவரும் சூப்பராக நியூ பாலில் போட்டார், விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸ்ட்ரெயிட்டாகவே பிருத்வி ஷாவோட விக்கெட், தீபக் சாஹரோட சூப்பரான ஒரு ஸ்பெல். ட்வேன் பிராவோ அந்த 3 ஓவர் போட்ட ஓவர்ஸ், டீசெண்டான ஓவர்ஸை போட்டார். என்ன கேட்டிங்கன்னா, இதுதான் சிஎஸ்கேவோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லாமல் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், எங்கே சிஎஸ்கே இன்னும் பெட்டராக ஆடலாம், எங்கே சிஎஸ்கே சின்ன சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஃபீல்டிங். திரும்பவும் நம்ம சுற்றி பார்த்தா அதே பாயிண்ட் ஆஃப் வியூ, அதே பாயிண்ட் நம்ம பேசியானோம். நிறையா மேட்சஸில் நம்ம ஃபீல்டிங்கை பற்றி பேசியாச்சு. பட் ஒரு ஷிகர் தவன் மாதிரி பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் இந்த 4 கேட்ச் விட்டுருக்கீங்க. முதல்ல விட்டது ஒரு தீபக் சார், அதுக்கப்புறமா விட்டது ஒரு ஷேன் வாட்சன், அதுக்கப்புறமா மகேந்திர சிங் தோனி, அதுக்கப்புறமா அம்பாத்தி ராய்டு. ஃபஸ்ட்டு கேட்ச் ட்ராப் ஆகும்போது ஷிகர் தவனோட ஸ்கோர் 25. ஆமாங்க, அவர் 25 ரன்ஸ் தான் இருந்தாருங்க. அந்த சமயத்தில் பை சான்ஸ் இந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. பெருசாக பேட்டிங் எதுவும் இல்லை, விக்கெட்டும் என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பேட்டிங் பிச்சு ஷார்ஜால சும்மா ஃபஸ்ட்டு ஆடின மேட்சஸில் ஒரு 220 கிட்டத்தட்ட சேஸ் பண்ண ஒரு பேட்டிங் பிச்சு, அந்த மாதிரி பிச்சு இது கிடையவே கிடையாது. 178 கண்டிப்பாகவே ஒரு டிஃபெண்ட் பண்ணுற ஒரு ஸ்கோரு. பட் டிஃபெண்ட் பண்ண முடியல. பேட்டிங்லேயும் அட் த டாப் சாம் கரனுக்கு கிளிக் ஆகலை, அவருக்கு படலை. மகேந்திர சிங் தோனியோட ஒரு ஸ்ட்ரக்லிங் இன்னிங்ஸை பார்த்த ஒரு 5 பால்ஸில் 2. பார்ட்னர்ஷிப் அவசியங்க, அட் த டாப் ரொம்ப அவசியம். ஏகப்பட்ட மேட்சஸை நம்ம பார்த்தாச்சு. சிஎஸ்கேவோட பவர் பிளே பேட்டிங்காக இருக்கட்டும், பவர் பிளே போலிங்காக இருக்கட்டும், அங்கே ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்குங்க. அந்த இடத்துல ஏதாவது நம்ம ஒரு சாம் கரனையும் அனுப்பி பார்த்தாச்சு. சாம் கரன் இந்த மேட்ச்சில் சரியாக படலை, அவருக்கு இன்னும் பேட்டில் படலை. பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அவசியங்க. நீங்கள் ஒரு T20 மேட்ச்சில் மற்ற டீம்ஸ் எடுத்து பாருங்களேன், ரைட் அட் த டாப் பவர் பிளே ஓவர்ஸில் எக்கச்சக்கமான ரன்ஸ் வர ஒரு சான்ஸ் இருக்குது, ரன்ஸ் வந்துட்டுருக்கு. பட் சிஎஸ்கேக்கு ரன்ஸும் வர மாட்டேங்குது, விக்கெட்ஸும் விடுறாங்க. 44-2 பவர் பிளே ஸ்கோர். அது என்ன கேட்டிங்கன்னா போகவே போகாது. இந்த பவர் பிளே ஓவர்ஸை பெட்டர் ஆடியானோம். நடு ஓவர்ஸில் ஒரு பேட்ஸ்மேனும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 60-80 அடித்தானுங்க. ஒரு வாட்சன் செட் ஆகி அவுட் ஆனார், ஒரு ஃபாஃப் டூ பிளேஸும் செட் ஆகி அவுட் ஆனார்.
அம்பத்தி ரைடு டீசெண்டா ஆடினாரு. அட் த டாப் ஒரு பிளேயருங்க, யாராவது ஒரு பிளேயர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் மேட்ச் எடுத்துன்னு போக போறேன், நான் ஒரு 60 or 80 அடிக்க போறேன். அவங்க டீம்ல பாருங்களேன், டெல்லி கேபிட்டல்ஸ்ல சிக்கர் தவன் பண்ண பிளான்ஸ் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆடினாருங்க, 20th over ஆடி மேட்சை கிளியரா ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுதான் சிஎஸ்கேயோட யாராவது ஒரு பேட்ஸ்மேன் பண்ணி ஆகணும், இது வரைக்கும் அது நடக்கல. வரப்போகிற மேட்சஸ் நடந்தால் நல்லா இருக்கும். போலிங்லேயும் கரண் சர்மா கொஞ்சம் சுமாராக தான் போலிங் போட்டாரு, ஷார்துல் தாக்கூரும் சுமாராக தான் போலிங் போட்டாரு, ரவீந்திர ஜடேஜாக்கும் சரியாக இந்த மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ண முடியல. கண்டிப்பாகவே போலிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் டுவேன் பிராவோட இன்ஜுரி, ஒரு முக்கியமான சமயத்தில் அவருக்கு ஒரு வந்த இன்ஜுரி சிஎஸ்கேக்கு. என்ன கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு 2 points போச்சு. வரப்போகிற மேட்சஸில் டுவேன் பிராவோ ஃபிட்டாக இருக்காரா இல்லையா பார்த்தானுங்க. அது ஃபிட்டாக இல்லைன்னா மேபி ஒரு ஜாஷ் ஹேசில்வுட் ஆட வைக்கலாம். அவரோட போலிங் ரொம்ப க்ரூஷலாக இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னு கேட்டிங்கன்னா 2 turning points இன்ஃபேக்ட் 4 turning points சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு 4 catch விட்டாங்க சிஎஸ்கே அணி, 4 catch விட்டாங்க. ஷிகர் தவனோட 4 catches ரொம்ப க்ரூஷலான கேச்சஸ், அந்த கேச்சஸை பிடிச்சிருந்தாங்கன்னா வேறு மாதிரி மேட்ச் போயிருக்கும். அண்ட் அதே சமயத்தில் கடைசியில் டுவேன் பிராவோ ஆல அந்த லாஸ்ட் ஓவர் போட முடியல, அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். கடைசி ஓவரில் ஆடுற பேட்ஸ்மேன் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஒரு பேட்ஸ்மேன் பேட்டிங் 100 ஷிகர் தவன், இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் அக்ஷர் பட்டேல், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சூப்பர் ஆடுற பிளேயர்ஸ். அந்த சமயத்தில் வேறு ஆப்ஷனே இல்லாமல் ரவீந்திர ஜடேஜாவை போட வச்சார் தோனி, அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. டுவேன் பிராவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் அவர் உள்ளே இருந்தார், ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே இருந்தார், நான் சொல்கிறது கிரவுண்டில் இல்லை, ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே இருந்தார். அவருக்கு ஒரு இன்ஜுரி, அவரால் லாஸ்ட் ஓவர் போட முடியல. அது என்ன கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். கேம் பிளான் வரப்போகிற மேட்சஸில் நீங்கள் சிஎஸ்கேயோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் நீங்கள் அணி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 batsmen ஷேன் வாட்ஸன் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, சாம் கரன், ஃபாப் டூப்ளேசி, ஷேன் வாட்ஸன், நம்பர் 4 ரைடு, நம்பர் 5 தோனி, நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 டுவேன் பிராவோ, கரன், தீபக் சாஹர், ஷார்துல் தாக்கூர், எக்கச்சக்க பேட்டிங் வச்சுக்கிற ஒரு அணி. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இவ்வளோ பேட்டிங் வச்சுட்டு நீங்கள் ஒரு கேதார் ஜாதவ் வேறு இருக்கார், சாரி நான் அவரை மறந்துட்டேன், கேதார் ஜாதவும் இந்த மேட்ச் ஆட வச்சாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பிட்ச்சில் இவ்வளோ பேட்டிங் தேவையா? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேதார் ஜாதவ் ஆட வைக்கணுமா இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில்? ஒரு எக்ஸ்ட்ரா போலர் பியூஷ் சாவில் ஆட வச்சிருந்தா ப்ராபப்ளி அந்த எக்ஸ்ட்ரா அந்த கடைசியில் அந்த பிரச்சனை ஆனது ஆகாமல் இருந்திருக்கலாம். அது ஒன்று. இன்னும் ஒன்று, நீங்கள் இவ்வளோ பேட்ஸ்மேன் இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் ஆடணும்னு அவசியமா? ஒரு ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர், ஒரு கேதார் ஜாதவ் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு டுவேன் பிராவோ ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு சாம் கரன் ஒரு ஆல்ரவுண்டர், அண்ட் கிட்டத்தட்ட ஃபாஸ்டர் போலர்ஸோட பேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 135 ஒரு 130 அந்த பேஸ் போடுற போலர்ஸ். இந்த டோர்னமெண்ட் நீங்கள் முழுசாக எடுத்து பாருங்களேன், எல்லா டீம்ஸில் ஓப்பனிங் ஸ்லாட்டில் செம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ், நல்ல வேக பந்து வீச்சாளர்ஸ், ககி சுரபாடா, ஆண்ட்ரிக் நார்க்கியா ஃபார் டெல்லி, கிறிஸ் மாரிஸ், நவ்தீப் சைனி ஃபார் ஆர்சிபி, ஒரு பேட்டன் சொன்னால் ஒரு கூல்டர் நேலோ அண்ட் பும்ரா ஃபார் மும்பை இண்டியன்ஸு. ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா போட்டுருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனை எடுத்தே ஆனோம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 matches சொல்லிகிட்டு இருக்கேன், ஜாஷ் ஹேசில்வுட் ஆடுவீங்க, ஜாஷ் ஹேசில்வுட் ரொம்பவே அவசியம், டுவேன் பிராவோ தேவைப்பட்டு அவரை நீங்கள் ட்ராப் பண்ணி ஆகணும், ட்ரெஸ் பண்ணி ஆகணும் டீம் காம்பினேஷனுக்காக. எனக்கு தெரியும் பிராவோ காலம் காலமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயரு, சூப்பர் ஆடி இருக்கார் சிஎஸ்கேக்கு, பட் ஆனாலும் டீம் காம்பினேஷனுக்கு இந்த சமயத்தில் செட் ஆகலை. ஒன்று நீங்கள் பிராவோ ஆடி ஆகணும், இல்லைன்னா சாம் கரன் ஆடி ஆகணும். என்ன கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சீமர் நான் சாம் கரன் தான் ஆட வைப்பேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நான் சாம் கரன் தான் ஆட வைப்பேன், பிராவோவை ஆட வைக்க மாட்டேன். அவருக்கு பதிலாகவே தயவு செய்து என்ன கேட்டிங்கன்னா என்னோடய ஆப்ஷனாக இருக்கும், கண்டிப்பாக ஜாஷ் ஹேசில்வுட் அட் த டாப். ஒன்று நீங்கள் ஒரு வேக பந்து வீச்சாளர், கிட்டத்தட்ட ஒரு 140-145 போடுற ஒரு போலர், அதே சமயத்தில் டெத் ஓவர்ஸில் போலிங் போடுற ஒரு ஆப்ஷனு, அண்ட் அதே சமயத்தில் சிஎஸ்கேக்கு இனிஷியல் பவர் பிளேஸில் கொஞ்சம் போலிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கு, விக்கெட்ஸ் எடுக்காமல் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 matches ஆடி ஒரு மேக்ஸிமம் பவர் பிளேயில் மொத்தமாக எல்லா மேட்சும் சேர்த்து விக்கெட் எடுத்தது ஒரு 10 wickets எடுத்திருக்காங்க. மற்ற டீம்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளே ஓவர்ஸ் சூப்பராக போட்டு இனிஷியல் பிரேக் த்ரூஸ் கொடுத்துருக்காங்க, பட் சிஎஸ்கே அணியால் அந்த பிரேக் த்ரூஸ் எடுக்க முடியல. அங்கே என்ன கேட்டிங்கன்னா ஜாஷ் ஹேசில்வுட் மாதிரி ஒரு போலர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார், அவர் ஆடுவீங்க, அவர் ஆட வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக வரப்போகிற மேட்சஸில் பெட்டராக ஆடுவோம், பெட்டரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும், பெட்டரான ஒரு பேலன்ஸாக இருக்கும்.
வெயிட் பண்ணி பார்க்குறோம். மகேந்திர சிங் தோனியும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க, பட் என்னோட யோசனை ஜாஷ் ஹேசில்வுட் கண்டிப்பாக ஆடு வைங்க, அவர் ஆடி ஆகணும்.